Unit 9, Rectification of Errors, Sum number 11, Rectify the following journal entries. Question enna kuduthirukanga, Rectify the following journal entries. The journal entries are rectify panna solirukanga. So, the journal entries nalla enna wrong entry. இது எல்லாமே என்னது ராங் என்ட்ரி. இதுக்கான கரெக்ட் என்ட்ரியும் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம எதை ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த நரேஷனை ரீட் பண்ணணும். நரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சேலரி பெய்டு டு குமணன். ஸோ இதுக்கான கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி என்ன, சேலரின்றது நாமினல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ சேலரி அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ராங் என்ட்ரி, குமணன் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் க்வெஸ்சன்லயே கொடுத்துட்டாங்க. இதுக்கான கரெக்ட் என்ட்ரி என்ன, சேலரி அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதுல வந்து கேஷ் அக்கௌண்ட்ல வந்து எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லை. சேலரின்னு எழுதுறதுக்கு பதிலாக குமணன் எழுதியிருக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து ராங் டெபிட். இந்த ராங் டெபிட்டை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னா அந்த டெபிட்டை நம்ம இங்கே எங்கே எடுத்துட்டு போகணும், கிரெடிட்டுக்கு எடுத்துட்டு போகிறோம். ஸோ ரெக்டிஃபைங் என்ட்ரி, சேலரி அக்கௌண்ட் டெட்டார், கரெக்டான டெபிட்டை நம்ம என்டர் பண்ணிடுறோம் சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு குமணன் அக்கௌண்ட். இந்த ராங் டெபிட்டை கிரெடிட்டுக்கு கொண்டு வர்றது மூலமா அதை வந்து நம்ம கேன்சல் பண்றோம். ஸோ ரெக்டிஃபைங் என்ட்ரி, சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டு குமணன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், செங்குட்டுவன் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்லையா, இது எல்லாமே இதில் இருக்க ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே ராங் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ நரேஷனை பார்க்கலாம், ரெண்ட் பெய்டு டு செங்குட்டுவன், ரெண்ட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஸோ இதுக்கான கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி என்ன, ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். சொல்யூஷன், செங்குட்டுவன் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ராங் என்ட்ரி, கரெக்டான என்ட்ரி ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதுலையும் டெபிட்ல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ரெண்ட் அக்கௌண்ட்டுன்னு எழுதுறதுக்கு பதிலாக செங்குட்டுவன் அக்கௌண்ட்னு எழுதியிருக்கணும் இல்லையா. ஸோ அந்த ராங் டெபிட்டை கிரெடிட் பண்ணுறதுக்கு செங்குட்டுவன் அக்கௌண்டை வந்து நம்ம கிரெடிட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம். ஸோ ரெக்டிஃபைங் என்ட்ரி, கரெக்டான டெபிட் என்ன, ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு செங்குட்டுவன் அக்கௌண்ட். தேர்ட் ஒன், கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் 2000. நரேஷன், ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் கேஷ். ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றப்ப இது வந்து அசட், அசட் பர்ச்சேஸ் இல்லை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த அசட்டோட நேமை தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. சேல்ஸ்ன்றதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்னிச்சர்னு என்டர் பண்ணணும். ராங் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த சேல்ஸுன்ற இடத்துல நம்ம என்ன என்டர் பண்ணணும், ஃபர்னிச்சர்னு என்டர் பண்ணணும் இல்லையா. ஸோ கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி என்ன, கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். மணி கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் கோஸ் அவுட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இப்போ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற ராங் கிரெடிட்டை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும்னா டெபிட் சைட் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகே, ஸோ டெபிட் சைட் ரெக்டிஃபைங் என்ட்ரி, சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கரெக்டான கிரெடிட் என்ன, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுன்னு என்டர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன், கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு குமாரராஜா அக்கௌண்ட். குட்ஸ் சோல்டு டு குமாரராஜா ஃபார் கேஷ் ரூபீஸ் 10,000. ஸோ நரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, குட்ஸ் சோல்டு டு குமாரராஜா ஃபார் கேஷ். இது வந்து கேஷ் சேல்ஸ். ஸோ இதில் வந்து நேம் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. சேல்ஸ் அப்படின்றப்ப இந்த குமாரராஜாவுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன என்டர் பண்ணணும், சேல்ஸ். கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்ன்றது தான் கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி. ராங் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு குமாரராஜா அக்கௌண்ட். பட் கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த ராங் கிரெடிட்டை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். கரெக்டான கிரெடிட் என்ன, சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த ராங் கிரெடிட்டை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த குமாரராஜா அக்கௌண்ட் வந்து ரெக்டிஃபைங் என்ட்ரியில் எந்த பக்கம் போயிடும் அப்படின்னா டெபிட் சைட் என்டர் பண்ணிடுவோம். ஸோ ரெக்டிஃபைங் என்ட்ரி, குமாரராஜா அக்கௌண்ட் டெட்டார் டு கரெக்டான கிரெடிட் என்ன, சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி, மணிமாறன் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ருபீஸ் 1000. நரேஷன், goods taken by the proprietor Mr. Manimaran for his personal use. Proprietor அவரோட personal யூஸ்க்காக எடுக்கிறாருன்றப்ப அதோட நேம் என்ன, drawings.
ஓகே பட் நம்ம டிராயிங்ஸ்ன்றதை எழுதுறதுக்கு பதிலாக அங்கே என்ன எழுதிட்டோம் அவரோட நேமை வந்து ஓனரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி என்ன, டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பர்ச்சேசஸ். ஏங்க பர்ச்சேசஸ்ன்னு போட்டிருக்கிறோம்னா அவர் வந்து என்ன எடுத்துட்டு போறாரு, குட்ஸை தான் எடுத்துட்டு போறாரு இல்லையா. டிராயிங்ஸ்ல 3 டைப் ஆஃப் டிராயிங்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. ஸோ இது வந்து 3rd டைப். குட்ஸை எடுத்தாங்க அப்படின்னா அங்க வந்து கேஷ் பேங்க் எதுவும் வராது. குட்ஸ் எடுக்கும் போது இங்க வந்து பர்ச்சேசஸ்ன்னு மென்ஷன் பண்ணிடுவோம். ராங் என்ட்ரி மணிமாறன் அக்கௌண்ட் டெட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். கரெக்டான ஜேர்னல் என்ட்ரி டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த மணிமாறன்ற ராங் டெபிட்டை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கிரெடிட் சைட் எடுத்துகிட்டு போயிடறோம். ஓகே ஸோ கரெக்டான டெபிட் ரெக்டிஃபைங் என்ட்ரி டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு மணிமாறன் அக்கௌண்ட்.